Hi friends, welcome back to Streema's Kitchen. நாம இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு நல்ல எம்மியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சு விட்டோன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டோம், வச்சுட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹோட்டல்லலாம் ரொம்ப காஸ்ட்லியானதுங்க. இது நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு அதை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்போது தேவையான மசாலாக்கள்லாம் பக்குவமாக அரைச்சி நம்ம அந்த சிக்கனில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். அதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கேஷ்யூ நட்டு வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் மசாலாக்களை அரைச்சிக்கலாம். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாங்க. அதில் நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சுட்டு வரட்டும். இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பட்டை, 2 கிளவுஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனை நான் சேர்த்துக்கிறேன். ஆனியனை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் வதங்கிடும் சீக்கிரம். ஆனியன் பொன்னிறமாயிடுச்சு. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை நமக்கு போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது 3 நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டாலே நமக்கு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது வதங்கி வந்துருச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி வற்றி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட் வருங்க. தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்த பிறகு நீங்கள் தக்காளியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுற அந்த இதாலே நல்லா அப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்துடுங்க கரெக்டாக உங்களுக்கு. இந்த மாதிரி அதிலே மேஷ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தனியாக மேஷிங்லாம் எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணுங்கள். இப்போது தக்காளி வதங்கிருச்சு. நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன்.
சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் வேகட்டும் இதிலே. நல்லா mix பண்ணி விடுங்க. மீடியம் flameல வெச்சுக்கோங்க. நல்லா சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அரைவாசி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம். Red chili powder 1 tablespoon சேர்த்திருக்கேன். Kashmiri chili powder காரத்துக்கு நம்ம 1 tablespoon சேர்த்துக்கலாம். இது கலர்ஃபுல்லா இருக்கும் நல்லா. கூடவே ஜீரகப்பொடி 1 tablespoon. மிளகு பொடி 1 tablespoon. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாக்கெல்லாம் நீங்க போடும்போது சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1 கால் டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. சிக்கன்ல இந்த மசாலாக்கெல்லாம் நல்லா இறங்கி வரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் mix பண்ணி விட்டா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, சோம்பு இதனுடைய கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா mix ஆகுதுங்க. இந்த சமயத்துல நல்லா வாசனை இருக்கும். சிக்கன் வதங்கி வந்துட்டாலே நம்மளுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா வருங்க. சிக்கன் இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டா வாசனை இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஈவனாக வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ பக்கத்தில் சைட்லலாம் சரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்குது. எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாக்கள்லாம் நல்லா பாருங்க. சிக்கன் கூட மிக்ஸ் ஆகி எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு நீங்கள் கூடவே இது சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. நம்மளுடைய முந்திரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இது பிரியாணி, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதா ரைஸு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தேவையான மசாலாக்களை பக்குவமாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு பர்ஃபெக்ட் சிக்கன் ரெசிபி கிடைக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சிக்கன் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சிக்கன் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ்,
வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.